ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு கடைக்கு போயிருந்தேன். சரி, வெங்காயம் தக்காளி எல்லாம் தீந்துருச்சு, பருப்பெல்லாம் தீந்துருச்சு, வாங்கிட்டு வரலான்னு போயிருந்தேன். சரி, இதெல்லாம் தான் நான் வாங்கினது. கொஞ்சம் தக்காளி, வெங்காயம், பருப்பு, தேங்காய், புளியெல்லாம் வாங்கியிருக்கேன். இன்றைக்கி வந்து நான் பணியாரம் செய்யலான்னு இருக்கேன். ரெட் ரைஸ் மாவுலேயும் நார்மல் ஒயிட் மாவுலேயும் வந்து பணியாரம் செய்யலான்னு பார்க்குறேன். கெட்டி சட்னி, கெட்டி வெங்காய சட்னி செஞ்சு பணியாரம் செய்யலான்னு இருக்கேன். இதுதான் எங்களுடைய மார்னிங் டிஃபன். பணியாரத்துக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். சட்னிக்கும் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து நான் சண்டே மார்னிங் எடுக்கிறேன் இந்த விலாகு. எங்கள் பையனுக்கு வந்து பணியாரம் ரொம்ப பிடிக்கும். அது மாவு கொஞ்சம் புளிச்சு போச்சுங்களா, சரி அதனால பணியாரம் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சு. சட்னிக்காகவும் ரெடி பண்ணிட்டேன். தாளித்தது பணியாரத்துக்காக ஒயிட் மாவுலே வந்து கலந்துட்டேன். பணியாரத்துக்கு ஒயிட் மாவும் ரெடி, ரெட் மாவும் ரெடி, ரெட் ரைஸ் மாவும் ரெடி. சட்னியில் அரைக்கிறதுக்காக புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் தனியாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு வந்து பணியாரமும் பிடிக்கும். இதே மாதிரி வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் இந்த மாதிரி குட்டியாக தோசை மாதிரி செஞ்சு சாப்பிடவும் எனக்கு பிடிக்கும். இது எனக்காக நான் செஞ்சுக்கிறேன். எனக்காக தோசையும் சட்னியும் ரெடி. இன்னைக்கு விலாக் அவ்வளோதான். சி யூ இன் அ நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.